அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். ஸ்ரீ வித்யா சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, இந்த நாய் கடிப்பது போன்றோ துரத்துவது போன்றோ நம்மளை பயமுறுத்துவது போன்றோ கனவு அடிப்பூர்க்கா வந்துட்டே இருக்கு. அது நம்ம பழகிய நாய்களே கனவுல வருது சார், இதனால ஏதாவது பாதிப்புகள் ஆபத்துகள் எதுவும் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய கனவு சம்பந்தமான சந்தேகங்கள் கேட்கறதுனால அதை பத்தி வீடியோக்கள் பதிவிடுறோம். ஏற்கனவே நம்ம கனவு சம்பந்தமா நிறைய வீடியோ பதிவுகள் வெளியிட்டிருக்கோம். அது நீங்க ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்க. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நாய் வந்து கடிப்பதால் என்னென்ன மாதிரியான நமக்கு குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். நீங்க நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவா நாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பைரவருடைய வடிவமாக போற்றப்படுது. பைரவருடைய ரூபம் நம்ம வீட்டில் காவல் காக்கக்கூடிய ஒரு அற்புத பிராணி, நன்மையை தரக்கூடிய ஒரு செல்ல பிராணியாக இருப்பது இந்த நாய். நிமித்த முறைகளில் உயிரினங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிற முறையில, அதாவது கனவு சாஸ்திர முறைகள்ல, எப்போதுமே உயிரினங்கள் நம்மளை பயமுறுத்துவதாகவோ துரத்துவதாகவோ நம்மளை துன்புறுத்துவது போன்றோ இருந்தால் அது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில நாய் வந்து நம்மளை கடிக்கிறத போன்றோ, ஒண்ணு கடிக்கிறது இருக்கு, ஒரு கடிக்க வர்ற மாதிரி இருக்கு. இதுல ரெண்டுலயும் கவனம், கடிக்கிற மாதிரி வந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாய் வந்து கடிச்சிருச்சு, கடிச்ச ரத்தமா வந்துருச்சு, இல்ல அடிபட்டுருச்சு, கடிச்ச அந்த தடம் இருக்கு, அப்படி கனவுல வந்தா மட்டும்தான் அது பாதிப்பு. சார் கடிக்க வந்த மாதிரி இருந்தது ஆனா கடிக்கல அப்படின்னா ஒண்ணும் பயப்பட வேண்டாம், ஒன்னும் பாதிப்புல ஏதோ ஒரு நமக்கு துஷ்ட அமைப்பு இதோட விலகிடுச்சு, ஒரு சில பாவ அமைப்புகள் நம்மகிட்ட வந்து விலகுது அப்படின்னு நினைச்சுக்கணும். நாய் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஆக்ரோஷம் பண்ணி பரண்டி ரத்தம் வந்து கடித்து கொதறி இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு அபசகுனம் அப்படிங்கறதா சாஸ்திரம் சொல்றது, ஏதோ ஒரு நடக்க போற ஒரு நிகழ்வை நமக்கு முன்கூட்டியே தெரிவிப்பதாக கருதப்படுறது. அதுவும் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவர்களால், நமக்கு ரொம்ப தெரிந்தவர்களால், நம்ம ரொம்ப பழகியவர்களால் ஒரு சில ஆபத்துகள் ஏற்படும் அப்படிங்கிற அறிகுறியாக இந்த நாய் வந்து துரத்துவது கடிப்பது கருதப்படுறது. இப்ப நாய் கடிப்பது அப்படிங்கிறது சனியுடைய பாதிப்பையும் காட்டுவதாக சில நூல்களில் குறிப்பிட்டுள்ளது. அதாவது நாய் வந்து ஒருத்தரை கடிச்சிருச்சு அப்படி கனவு கண்டாருன்னா அவருக்கு சனியோட பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப நாய் கடிக்கிற மாதிரி கனவு வந்துருச்சு, இப்ப நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணா அந்த பாதிப்புகள் வந்து விலகலாம் அப்படின்னா, இதுல ரெண்டு விஷயங்கள் பண்ணணும். ஒண்ணு, விநாயகருக்கு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு விநாயகரை 5 முறை வலம் வந்து விநாயகரை வணங்குவதால் இந்த சனியால் வரக்கூடிய பாதிப்புகள், இந்த நாய் கடிச்சதுனால வரக்கூடிய அந்த சனி தொல்லைகள் விலகும். இரண்டாவது, பைரவர் அதுவும் மாலை நேரத்தில் சாயந்தரம் 4 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த சந்தியா வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த மாலை பொழுதுல போய் பைரவருக்கு அரளிப்பூ மாலை, அரளி மாலை வாங்கி போட்டு வழிபட்டு வந்தோம்னா அந்த நாய் கடிப்பதால் வரக்கூடிய பாதிப்புகள் குழப்பங்கள் இதுல இருந்து நாம் விடுபட முடியும். அதனால யாருக்காவது நாய் கடிச்சிச்சுன்னா உடனே பயப்பட வேண்டாம், அதுக்கான பரிகாரம் இதுதான், இதை பண்ணிட்டு உனக்கு குழப்பம் அடையாம நன்மையா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க பயன்பெற்றது மத்தவங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை பார்க்க முடியும்.